ஓம் வரலட்சுமி தேவியே நமோ நமக. இன்று மிகவும் சிறந்த ஒரு நன்னாளாகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை, அதாவது வடபுரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு முதல் நாள் வரக்கூடிய நாள் தான். வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஒரு வீடு வாழ்க்கையில் செல்வ செழிப்போட மிகவும் சிறப்பு அம்சம் பொருந்திய, மகாலட்சுமி அம்சம் பொருந்திய, அஷ்ட லட்சுமிகளுடைய வாசம் செய்யக்கூடிய நாள் இன்றைய வரலட்சுமி நோன்பு விரதம் கடைபிடிக்க நாள். இது பொதுவாக பெண்கள் இந்து மதத்தில் சிறந்த நாள். எதற்காக என்று பார்த்தீங்க என்றால், கணவனுடைய ஆயுள் அதிகரிப்பதற்காகவும், கணவனுக்கு நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் காலங்காலமாக முன்னோர்களால் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். இந்த நாளில் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மிக மிக அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடியவள் பெண். பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, பெண்களுக்கு அந்த வீட்டில் வந்து சந்தோஷமும் அமைதியும் இருக்கும் பொழுது, நிச்சயமாக அந்த வீடு ஒரு சிறந்த லட்சுமி கடாட்சியம் புரிந்த வீடாக இருக்கும். எந்த வீட்டில் பெண்களுடைய சிரிப்பொலி அதிகமாக இருக்கிறதோ, எந்த வீட்டில் பெண்களுக்கு வந்து அழுகை என்பதை என்னன்னு தெரியாமல் இருக்கிறதோ, அந்த வீடு தான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வீடாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருநாளில் இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கக்கூடிய எல்லா வீட்டிலையும் மிகவும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவனுடைய ஆயுள் எப்படி ஒரு பெண்ணுக்கு முக்கியமோ, அதே போல் ஒரு பெண்ணுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆணாக ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும் பொழுது, நிச்சயமாக அந்த அற்புதமான அழகான குடும்பம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த வரலட்சுமி நம்மளுடைய மிக அற்புதமான ஒரு மிக மிக ஒரு வெற்றிகரமான செல்வ செழிப்புடன் கூடிய நாளாக இது அமையும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளை எல்லோரும் இந்த ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு, பெண்களை 5 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 80 வயது பாட்டியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை மதிப்பு, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு அரவணைப்பு தான் ஒரு வீட்டினுடைய செல்வ செழிப்பை கொடுக்கும். அந்த வகையில் இந்த வரலட்சுமி நோன்பில் நீங்கள் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் இதுதான். பெண்களை மதிக்க கற்றுக்கும், பெண்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நாம் தயாராகுவோம். வரலட்சுமியுடைய உண்மையான செல்வ செழிப்பை நாம் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.